வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புளூட்டோவை ஒரு கிரகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2006 அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிரகம் இல்லைடா நீ போட குள்ள கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த குள்ள கிரகத்துக்கும் ஒரு 5 நிலவுகள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான நிலவை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். சாரான், குறுங்கோளை சுத்துற ஒரு குட்டி நிலவு. ஒருவேளை இது புளூட்டோவை சுத்தாம சூரியனை சுத்தி இருந்தா நிச்சயம் இதுக்கு குள்ள கிரக அந்தஸ்து கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. இத பைனரி டார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. புளூட்டோவை விட சாரான் அதோட பாதி அளவுலதான் இருக்கும். அதாவது புளூட்டோ ஒரு மடங்குனா அதுல பாதி தான் சாரான் அப்படின்றத வச்சுக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 19,000 கிலோமீட்டர் நடுவில் தான் இந்த புளூட்டோவை இந்த சாரான் சுத்திட்டு வருது. நம்ம பூமிக்கும் நிலவுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 3,00,000 to 4,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃபரன்ஸ் வேரி ஆகுது. ஆனா 19,000 கிலோமீட்டர் அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமான ஒண்ணு. புளூட்டோவுக்கு சாரன் நிலவு டைடலா லாக் ஆயிருக்கு, சாரனுக்கு புளூட்டோ அதுவும் டைடலா லாக் ஆயிருக்கு. அதாவது நம்ம பூமியில இருந்து பார்க்கும் போது நிலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தை மட்டும் காமிக்கும். ஆனா நிலாவில இருந்து போய் பார்க்கும்போது பூமி வந்து பாத்தீங்கன்னா சுத்தறது கிளீனா தெரியும். ஏன்னா பூமிக்கு தான் நிலா டைடலா லாக் ஆயிருக்கா தவிர நிலாவுக்கு பூமி டைடலா லாக் ஆகல. ஏன்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குன்னா பூமியில இருக்கு. இதுவே நம்ம புளூட்டோவும் சாரனும் எடுத்துக்கிட்டோம்னா புளூட்டோவுக்கும் சாரனுக்கும் நடுவுல சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிறதுனால புளூட்டோவும் சாரனும் ஒன்னு ஒன்னு பார்த்த மாதிரி தான் இருக்கும். எந்நேரம் ஆனாலும் ஒன்னு ஒன்னு பார்த்த மாதிரி தான் இருக்கும். சாரன் புளூட்டோவை சுத்தி வர 6.44 ஆகும். இதுவே புளூட்டோ தன்னைத்தானே சுத்திக்க 6.44 மட்டும்தான் ஆகுது. அதாவது ரெண்டுமே ஈக்குவலான நாள்களா மட்டும்தான் இருக்கு. இதோட விட்டம் எவ்வளவுனா 1214 கிலோமீட்டர். நம்முடைய நிலவு இருக்கு இல்லையா, அதுல 1/3. ஆனா இத புளூட்டோல இருந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும். ஏன்னா அது அவ்வளோ பக்கத்துல இருக்கு. ஏன் 3 நாள் சூரியனை கூட மறைச்சிரும். ஏன்னா 6.44 வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி வரத்துக்கு எடுத்துக்குது. அதில் 3 நாள் சூரிய கிரகணம் மட்டுமே நடக்குமா, சூரியன் சுத்தமாக தெரியாதாம். மீதி 3.5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்ட அளவுக்கு தான் சூரியன் வந்து புளூட்டோவில் விழும். புளூட்டோவில் அதிக அளவான நைட்ரஜன் இருக்கிறதுனால அது சிவப்பு நிறத்தில் தெரியுது. இதுவே சேரோன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அதிகப்படியான வாட்டர் ஐஸ் இருக்கிறதுனால ஒரு சேச்சுரேட்டட் இருட்டான கலரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேரோன் நிலவு காட்சி அளிக்குது. மேற்பரப்பு மட்டும் புளூட்டோ மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் அதிகமா இருக்கு. அந்த செகப்பா இருக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னா அமோர் டார் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா அழைப்பாங்க. இந்த சாரன் அளவுல இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள், கிரேட்டர்ஸ், பள்ளத்தாக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம்னா அதுல கண்டிப்பா படங்களோட பேரை தான் வைக்கிறாங்க. ஏன்னா இது பேரை வச்சவர் அதிக அளவுல படம் பார்ப்பாரு போல. சாரன் அப்படின்றது யாருடைய பேருனா இந்த பேர் வச்சாரு இல்லையா அவருடைய பொண்டாட்டியோட பேரு சார் டான் அப்படின்ற பேரு. அதுல டி மட்டும் எடுத்துட்டு சாரன் வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு கிரீக் மித்தாலஜி கதையிலையும் இந்த மாதிரியான ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா வருது. அவர் யாருன்னா படகோட்டி அப்படின்னு அழைப்பாங்க. இந்த பக்க கரையிலிருந்து அந்த பக்கம் கரைக்கு மக்களை ஏற்றி இறக்குறவர். ஸோ சேரனும் ஏகப்போகம் அதே வேலையை தான் செய்யுது. அதனால அந்த பேர் மோர் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக கொடுத்துட்டாங்க. சேரன் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்ற கேள்வி தான் அடுத்து வரும். அது எப்படி உருவாயிருக்கும்னா குயிப்பர் பெல்ட் இருந்து வந்த மிக பிரம்மாண்ட விண்கல் புளூட்டோ மீது மோதி இருக்கும். அப்படி மோதின தாக்கத்துல மிச்சம் மீதி இருக்கு இல்லையா, அதுல ஒரு மீதி தான் இந்த சாரன். மீதி 4 நிலவுகளும் இந்த மோதலால உருவாக்கப்பட்ட நிலவுகள் தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த சாரனோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னா -230°C இருந்து -260°C அளவுக்கு இருக்கும். இதுவே வெயில் காலத்துல -213°C இருக்கு. எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. ஏன்னா இது அவ்வளவு குளிரா இருக்கு, சூரியனோட வெப்பமும் அங்க அவ்வளவு போல. இதோட ஈக்குவேட்டர்ல மலைத்தொடர்கள் பள்ளத்தா வேகத்திலேயே தன்னுடைய எடையை வந்து கம்மியா உணரத்தை ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் எங்க இறங்குறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. பள்ளத்தாக்குல இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதுல இருக்கு. ஒரு சிவப்பு பாலைவனத்துல இறங்கணும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்மூத் பிளேஸ்ல இறங்கினாலும் வாய்ப்புகள் இருக்கு. சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துலயும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது எல்லா குண அதிசயத்தையுமே இந்த சாரன் நிலவு வச்சிட்டு இருக்கு. இந்த சாரன் நிலவு மட்டும் இல்ல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிலவுகள் நம்மளுடைய சூரிய குடும்பத்திலே சுத்திட்டு இருக்கு. அதை பத்தி வர வீடியோஸ்ல ஒன்னு ஒன்னா
பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்து வர வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள நன்றி. உங்களுக்கு விண்வெளியை தமிழ்ல படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா? அதுக்காகவே களமிறங்கி இருக்கு வெப் டிவி. விண்வெளி பத்தின சிறப்பான விஷயங்களை, சூரிய குடும்பத்தை பத்தி, நெபுலாக்களை பத்தி, பிளாக் ஹோலை பத்தி, ஒயிட் ஹோலை பத்தி, பல்வேறு தனமான மிஸ்டரிஸ் நம்ம விண்வெளியில இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பத்தியும் தமிழ்ல ரைட் பண்ணிட்டு இருக்கும், ஒன்னு ஒன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா www.webtv.in அப்படின்ற வெப்சைட்டை போட்டு நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க.